உலகமே பெருமை கொள்ளும் வகையில் தமிழர் தலை முகர்ந்து என்றும் சொல்லும் வண்ணம் மகாகவி பாரதி பாரதத்தின் தவப்பயனாக தமிழகத்தின் தவ முதல்வராக தோன்றி நம்முடைய விடுதலைக்கும் நாட்டு விடுதலைக்கும் பெண் விடுதலைக்கும் சமூக விடுதலைக்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பணிகள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தெரியும். வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் செய்தியாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று கிருகரம் கூட்டி வரவேற்கின்றோம். இந்த முதல் நாளை பாரதியுடைய நினைவு நாள் நூற்றாண்டு 1921 அவர் மறைந்தார். இன்று 2021 அவருடைய நினைவு நாள் நூற்றாண்டை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் தமிழர்கள் பெருமையோடு கொண்டாடுகின்றோம். இந்த நினைவு நாள் நூற்றாண்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக பாரதியுடைய நினைவு நாளையும் பிறந்த நாளையும் உலக தமிழர்கள் போற்றும் வண்ணம் கொண்டாடி மகிழும் வானவில் பண்பாட்டு மையம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக ஏற்பாடு செய்து பல நிகழ்ச்சிகளை பல நாடுகளில் இருந்து நம்முடைய மக்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த ஆண்டு மிக சிறப்பான நினைவு நாள் நூற்றாண்டு என்பதால் செப்டம்பர் அதாவது இந்த சனிக்கிழமை செப்டம்பர் 11 முதல் டிசம்பர் 11 வரை நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெறுவது இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகளை பற்றி நம்முடைய எழுத்தாளர் மூத்த எழுத்தாளர் சிவசந்திரி அம்மா அவர்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அன்பான கோரிக்கை ஊடக நண்பர்களுக்கு அந்தந்த இடங்களில் நிகழ்ச்சிகள் நடப்பதால் நீங்கள் அத்தனையும் பதிவு செய்து தொலைக்காட்சி வாயிலாகவும் அல்லது பிரிண்ட் மீடியா என்கிற செய்தித்தாள் அல்லது பத்திரிகைகள் வாயிலாகவும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அன்பான பணிவான கோரிக்கையை உங்களிடம் வானவில் பண்பாட்டு மையம் சார்பாக முதலில் நான் இருக்கின்றேன். தங்களுடைய பங்களை பயிர் செய்வதற்கு ஆனால் பாரதி நம்முடைய பாரதி ஒரு பத்திரிகையாளராக இருந்ததால்தான் அவரால் ஒரு மகாகவியாக ஆகும். அவருடைய காலத்தில் பல தமிழறிஞர்கள் வாழ்ந்தார், இலக்கண புலிகள் வாழ்ந்தார், கவியரசர்கள் வாழ்ந்தார். ஆனால் பாரதி பத்திரிகையாளராக இருந்ததால்தான் அவரால் ரஷ்யாவை பற்றி எழுத முடிந்தது, பிஜியை பற்றி எழுத முடிந்தது, இத்தாலியை பற்றி எழுத முடிந்தது, துருக்கியை பற்றி எழுத முடிந்தது. பஞ்சாப் எங்கே இருக்கிறது என்று தமிழ் மக்களுக்கு தெரியாத காலத்தில் குரு கோவிந்த் சிங்கை பற்றி எழுத முடிந்தது. அது மாத்திரமல்ல, பல்வேறு விஷயங்களை செய்தது மாத்திரமல்ல, அவர் பத்திரிகையை ஒரு விடுதலைக்காக இந்திய விடுதலைக்காக மாத்திரமல்ல, பெண் விடுதலைக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுடைய விடுதலைக்காக, சமூகத்தினுடைய விடுதலைக்காக, மூட நம்பிக்கைகளிலிருந்து நாம் சொல்வதற்கான ஒரு கருவியாக அதை அவர் பயன்படுத்தினார். நமக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் நம்முடைய முன்னோடி மூதாதையர், அவர் தான் நம்முடைய முன்னத்தியே. எனவே மற்ற எல்லோரையும் விட இதை மிகச் சிறப்பாக கொண்டாடுவதற்கான கடமையும் பொறுப்பும் நம்முடைய. எனவே நண்பர்களே, உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், பாரதியார் தமிழ் பத்திரிகைகளுக்கு ஏராளமான